நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாள் பொழுதும் அவமே போய் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலநீர் சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறை போற்ற அறிய ஒளியாய் பரவு மலத்தாட்கமலம் அருள்வாயே. கொலை காட்ட உணர் கெட மா சலதி குளமாய் சுவர முற்று சூதம் குறிப்போய் பிளவு படமேல் கதுவு கொதிவேற்படையை விடுவோனே. அலைவாய்கரையின் மகிழ்ச்சீர் குமரா அழியா புனித வடிவாகும் அரணார்க்கு அதித்த பொருள்காட்டதிப அடியார்க்கெளிய பெருமாளே. மறைப்போற்றறிய ஒளியாய் பரவு மலத்தாட்கமலம் அருள்வாயே அடியார்க்கெளிய பெருமாளே. நிலையா பொருளை உடலா கருதி நிலையில்லாத பொருட்களை பொன்போல் நினைத்து நெடுநாள் பொழுதும் அந்த அழுகின்ற பொருளை ஈட்டும் பொருட்டு நெடுங்காலமாகவும் அவமை போய் வீணாக காலத்தை தொலைத்து நிறை போய் மனத்தின்மை நீங்கி செவிடு குருடாய் செவிடாகியும் குருடாகியும் பிணிகள் நிறைவாய் நோய்கள் நிறைந்தும் பொறிகள் தடுமாறி ஐம்பொறிகளும் தடுமாற்றத்தை அடைந்தும் மலம் நீர் சயனம் இசையாய் பெருகி மலமும் நீரும் படுக்கை மீதிலேயே பெருகி மடிவேற்கு இறந்து படுகின்ற அடியனுக்கு உரிய முக்தி நெறியாக மறை போற்ற அறிய வேதங்களால் போற்றுதற்கு அரிதான ஒளியாய் பரவு ஞான ஒளி வீசி விரிந்துள்ள மலத்தாட்கமலம் அருள்வாயே. உலகத்தை மலத்தலை புரியும் உமது திருவடியை அருள் புரிவீர். கொலை காட்டு அவுணர் கெட கொலையே புரிகின்ற அசுரர்கள் அழியவும் மா சலதி குளமாய் சுவர பெரும் கடலை குளம் போல் வற்றி போகவும் முதுசூதம் குறிப்போய் பிளவுபட முதிர்ந்த மாமரமானது குறியின்படி பட்டு பிளந்து அழியவும் மேல் கதுவு கொதிவேல் படையை விடுவோனே. மேலே பற்றும்படியாக எரிவீசும் வேலாயுதத்தை விடுத்தவரே. அலைவாய்கரையின் மகிழ் கடல் அலைக்கரையில் திருச்செந்தூரில் மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கின்ற சீர்குமரா சிறப்பு வாய்ந்த குமார கடவுளே அழியா புனித வடிவாகும் அரணார்க்கு அழியாத பரிசுத்த வடிவுடைய சிவபெருமானுக்கு அதீத பொருள் காட்டு அதிபா எல்லாம் கடந்த பொருளை விளக்கி காட்டி உபதேசித்த தலைவரே. அடியார்க்கு எளிய பெருமாளே அடியவர்க்கு எளியவராயிருந்து அருள் புரியும் பெருமையின் மிகுந்தவரே. நிலையா பொருளை உடலா கருதி நில்லாது அழுகின்ற பொருளை நிலையானது என்று அறிகின்ற அறிவே மிகவும் தாழ்மையானது. உடலை பொன் என்கிறார். பொன்னை உடலுக்கு சமமாக சொல்கிறார். அழுகின்ற அற்பமான பொருள்களை எல்லாம் பொன்னை போல் உயர்வாக கருதி மாந்தர் மலைத்து மயங்கி திரிகின்றனர். அரச செல்வமெல்லாம் ஓடுகின்ற நீரில் எழுதிய எழுத்துக்கு நிகராகும். தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியென்று அறியாத பாவி நெடு நெஞ்சமே என்று அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்கிறது திருக்குறள். நெடுநாள் பொழுதும் அவமே போய் ஆன்ம ஈடேற்றத்துக்கு உரிய வழி யாது என்று அறிந்து அதன்படி நின்று உய்யாமல் வாழாமல் இறைவன் தந்த விலைமதிக்க முடியாத வாழ்நாளை அவமே கழித்து வழிகின்றனர் பலர். நிறை போய் மனத்தில் உள்ள திட்பம் கழிந்து மன வலிமை இன்று நிற்பது. செவிடு குருடா என்பது வயது முதிர்வதால் செவி கேட்கும் செயலற்றும் கண் பார்க்கும் செயலற்றும் பெருந்துன்பம் எய்துகின்றது.
அந்த நிலை வருமுன் நன்னிலை பெற வேண்டும். பிணிகள் நிறைவாய் அப்பொழுது பல்வேறு நோய்கள் வந்து உறவாடும். ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்து தணித்தால் மற்றொரு நோய் தலை நீட்டும். சேர்ந்தாற்போல் பல பிணிகள் சூழ்ந்து வாட்டும். பல நோயும் நிலுவை கொண்டது என்கின்றார் பிரிதொரு திருப்புகழில் அருணகிரியார். பொறிகள் தடுமாறி மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொருள் பொறிகளும் தமது நிலையின் என்றும் தடுமாற்றத்தை அடையும். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு என்கிறார் திருஞான சம்பந்தர். மடிவேற்கு உரிய நெறியாக ஜல மலங்களின் நாற்றம் மிகுந்து வீணே அழிகின்ற அடியேனுக்கு முக்தி நெறி உரிமையாக அருள் புரிவேர் என்று அடிகளார் முருகனை வேண்டுகின்றார். மறை போற்றறிய ஒளியாய் பரவு இறைவனுடைய திருவடியின் பெருமையை வேதங்களாலும் போற்றுதற்கு ஒண்ணாது. ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்த்தாலும் என்று தோல் எலும்பு என்ற திருப்புகளில் உரைக்கின்றார். திருவடியின் ஒளி 100 கோடி சூரிய பிரகாசம் போன்றது. உதது இடை கடவு மரகத வருண குல துரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயம் என்கின்றது சீர்பாத வகுப்பு. மலத்தாற் கமலம் மலத்தாள் என்பதற்கு மலரை போன்ற தாள் என்று பொருள் செய்தால் பொருந்தாது. ஏன் மலர் போன்ற தாள் என்பது உவமை தொகை. அங்கனமானால் வல்லினமை சேர்ந்து மலர்த்தாள் என்று வர வேண்டும். ஆதலில் உலகத்தை மலர்விக்கும் பாதம் என்ற பொருள் செய்ய பெற்றது. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்கிறார் சேக்கிழார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்கிறது திருவாசகம். சூதம் சூதம் என்றால் மாமரம். சூரபத்மன் இறுதியில் உறுதி இழந்து கடல் நடுவில் இரும்பு மயமான மாமரமாகி தலைகீழாக நின்றான். முருகனுடைய வேட்படை அம்மாமரத்தை பிளந்து அழித்தது. மாமுதல் தடிந்த மருவில் கொற்றத்து எய்யா நல் இசை செவ்வேல் சேய் என்கின்றது திருமுருகாற்றுப்படை. அலைவாய்கரையின் மகிழ்ச்சி குமரா. அலைவாய் என்பது திருச்செந்தூரின் மறுபெயர், மற்றொரு பெயர். இது திருச்சி அலைவா என்ற பெரும் அருமை பெருமை நிறைந்த திருத்தலம். இயற்கை வளம் செறிந்தது. சகல கவலைகளையும் தீர்க்க வல்லது. ஒரு காலத்தில் இத்தலத்தில் சங்க புலவர்கள் இருந்து தமிழ் ஆராய்ந்தார்கள். புலவர்களுக்கு உறைவிடமான செந்தமிழ்பதி செந்திலம்பதி. செஞ்சோர் புலவர்கள் சங்க தமிழ்தெறி செந்தில் பதிநகர் உறைவோனே வஞ்சத்து என்ற திருப்புகளில் வரிகள் வருகின்றன. அழியா புனித வடிவாகும் அரணார். சிவபெருமானுடைய திருவுருவம் திரு அருளே ஆகும். அது தூய வடிவம். ஏனோர்க்கு உள்ளது மாய வடிவம். இறைவனுடைய அருள் வடிவம் என்றும் அழியாதது. அதித பொருள்காட்டதிப முருகவேல் முக்கட்பெருமானுக்கு மொழிந்த பொருளே எல்லா வேத ஆகமங்களும் வேத ஆகமங்களுக்கும் மேலானது. கந்த கடவுள் எல்லா தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் தலைவராவார். அகரனுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி என்கின்றது அகரமுமாகி என்ற திருப்புகளில் உள்ள வரிகள். நிலையில்லாத பொருளை பொன்னாக நினைத்து அதன் பொருட்டு நெடுநாள் பொழுதெல்லாம் வீணாக செலவழித்து மனத்தின் திண்மை போய் செவிடாகி குருடாகி பிணிகள் நிறைந்து ஐம்பொறிகளும் தடுமாற்றம் அடைந்து மலமும் நீரும் படுக்கை மேலேயே பெருகி இறந்து படுவேனுக்கு உரிய விதியாக முக்தி நெறியாக மறைகள் போற்றுதற்கு அரிதான ஒளியாக விரிந்துள்ள மலரடி தாமரையை தந்தருள்வாயாக. கொலையே செய்து வருகின்ற அசுரர்கள் கெடவும் பெரிய கடல் குளம்போல் வற்றவும் முதிர்ந்த மாமரம்
குறையின்படியே பட்டு பிளவுபட மேலே பற்றும்படியாக எரிவீசும் வேலாயுதத்தை செலுத்தினவனே அலைவா என்னும் திருச்செந்தூர் கடற்கரையில் மகிழ்கின்ற சீர்குமரனே. அழியாத பரிசுத்த வடிவாகும் சிவபிரானுக்கு எல்லாம் கடந்த பொருளை விளக்கி காட்டிய தலைவனே, அடியார்க்கு எளிய பெருமாளே, சூரனை தடிந்த வீரமூர்த்தியே, சிவமூர்த்திக்கு உபதேசித்த தவமூர்த்தியே, செந்திலம்பதி உரை செவ்வேளே, உமது திருவடியை தந்தருள்வீர் என்கிறார் அருணகிரியார் இப்பாடலில். நிலைய பொருளை உடலாய் கருதி நெடுநாள் பொழுதும் அவமே போய் நிறை போய் செவிடு பொருளாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி நிலைய பொருளை உடலாய் கருதி நெடுநாள் பொழுதும் அவமே போய் நிறை போய் செவிடு பொருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மல நீசயனம் இசையாய் பெருகி மடிவே புரிய நெறியாத மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலத்தார் கமலம் அருள்வாயே மல நீசயனம் இசையாய் பெருகி மடிவேற்புறைய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலத்தார் கமலம் அருள்வாயே கொலை காட்ட உணர் கெட மாஜலதி குளமாய் சுவர மகசூதம் உறி போய் பிளவு படமேற்கதுவு கொதிவேல் படையை விடுவோனே கொலை காட்ட உணர் கெட மாஜலதி குளமாய் சுவர சுதம் உறி போய் பிளவு படமே கதவு கொதிவேல் படையை விடுவோனே அலைவாய் கதையின் மகிழ்ச்சி குமர அழியா புனித வடிவாகும் அரணார் கதித பொருள் காட்டதிப அடியார் கெளிய பெருமாளே அலைவாய் கதையின் மகிழ்ச்சி குமராடியா புனித வடிவாகும் அரணார் கதித பொருள் காட்டதிப அடியார் கெளிய பெருமாளே மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலத்தார் கமலம் அருள்வாயே அடிய கெளிய பெருமாளே மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலத்தார் கமலம் அருள்வாயே அடிய கெளிய நிலைய பொருளை உடலாய் கருதி நெடுநாள் பொழுது அவமே போய் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி மல நீசயனம் இசையாய் பெருகி மடிவேற்குறிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலத்தார் கமலம்
அருள்வாயே கொலை காட்ட உணர்கட மாச்சலதி குளமாய் சுவர முதுசூதம் உரி போய் பிளவு படமே கதவு கொதிவேல் படையை விடுவோனே அலைவாய் கரையின் மகிழ்ச்சி குமரழிய புனித வடிவாகும் அரணா கதித்த பொருள் காட்டதிப அடியார் கெளிய பெருமாளே மறை போற்றறிய ஒளியாய் பரவு மலர்தாள் கமலம் அருள்வாயே அடிய கெளிய பெருமாளே.